ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஹார்ஸ்மேன் ஒரு கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். குதிரை மனிதன், அவன் தலை வந்து குதிரை மாதிரி இருக்கனால இவனுக்கு குதிரை மனிதன் பேர் வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து 1v1 வந்து இறையின மாதிரி தான். த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்தால் நம்ம வின், இதுதான் மேட்ச்சு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இறங்கிட்டோம். நம்ம ஃபேவரட் வெப்பன்ஸ் எடுக்கலாம், நம்ம எதை எடுக்கலாம், ஒரு டைம் பாம் எடுக்கலாம், ஒரு வாத்து பொம்மை எடுத்துகிட்டுப்போம். ஃபஸ்ட்டு பாம் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி விடுவோம், வந்தால் மண்டையிலே ஒடிக்கணும். ஐயோ, நம்ம இன்னும் தூக்கி எறியுதான், வாடாடே. அங்கங்கே வச்சுட்டோம் பாம. ஒன்றாவது வெடிச்சுன்னா கரெக்டாக மாட்டுவானான்னு தெரில, என்ன நடக்குன்னு தெரில. அண்ணா போட்டான் பாருங்க, அவன் பாம் வாத்து பொம்மடா. ஒரே அடி, இன்னும் ஒரே அடி, முடிஞ்சு போச்சு. பொம்மை பவர் அப்படிடா, 8 கிலோ வெயிட்டு. ஓகே, ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். செகண்ட் வந்து அடுத்த வெப்பன் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அதேமாதிரி டைம் பாம் எடுத்துகிட்டு போகிறோம். மாமனை அதே தான் எடுத்துகிட்டு வரான், அப்படியே ஓடிடுவோம். கரெக்டாக அங்கேயும் இங்கேயும் எறிவோம். இது வந்து கரெக்டாக வந்து டைம், இந்த டைமு கரெக்டாக உள்ளன்னா தான் பாடும். நம்மளே நம்ம வச்ச பாம்பில் இப்போ மாட்டுவோம் போல இருக்குது. ஓகே, அவன் கரெக்டாக அங்கங்கே போட்டாச்சு, மாட்டுவான்னு தெரில. ஓகே, மாட்டிட்டான். ஓ இல்லை 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 இல்லை, மாட்டலை, நம்ம தான்டா மாட்ட போகிறோம். ஆ, இப்போ மாட்டிட்டான், கரெக்டாக மாட்டிட்டான். ஓகே, 2 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். மூணாவது, ஓகே, இந்த செடி தொட்டி எடுத்துகிட்டுமா, இல்லை செல்ஃபி ஸ்டிக்கா, இல்லை இதே எடுத்துகிட்டு போவோம். இது வந்து ஃபயர் பண்ணலாம், சதடடடடடா. அவனும் அதே மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ண தொடங்கிட்டோம். எங்கே போனான்? ஓகே, அங்கே நிற்கிறான். அவன் ஏரியாவுக்குள்ளே போய் அடிப்போம். ஓகே, நம்ம புல்லட் தீர்ந்துருச்சு. வாத்து, இந்த வாத்தால் தான்டா கடைசியில் உனக்கு கில்லு. எவ்வளோ அடிகள். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ ஃபினிஷ், நம்ம தான் வின் பண்ணோம். யா, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச்சு அதே மேட்ச் தான், டிஃப்ரெண்டாக கேரக்டர், அதே கேரக்டர் தான், டிஃப்ரெண்ட் மேட்ச். ஓகே, அதே மாதிரி நம்ம டைம் பாம் கிடச்சி நம்ம ஃபேவரட் வெப்பன். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் பாம் வந்து ஃபயர் பண்ணுவோம் அங்கங்கே. மாட்டுனா மட்டன்னு, சிக்கனாக்க சிக்கனு சொல்லி ஒரு இடத்துல மாட்ட மாட்டான் போல இருக்குது. ஆனால் கரெக்டான டைமிங் போயிட்டுருக்கு. மாட்டுவானா மாட்ட மாட்டானா? நமக்கு நம்ம பாம்பெல்லாம் தீர்ந்துருச்சு, இனி ஃபுல் பவரில் அடிக்க வேண்டியதான். சுற்றியில் வச்சு ஒரே அடி. அவன் கரெக்டாக நம்மளுக்கு இது அது வேணா ஃப்ரீஸ் ஸ்ப்ரே எடுத்துருக்கான். ஒரே அடி, ஒரு பேப்பர் மாதிரி சப்பிட்டான். முடிஞ்சிச்சு, ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். ஆனால் அந்த வெப்பன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை நம்ம கையில். ஓகே, ஒரு லேடர் கிடச்சி, லேடர் எடுத்துருமா? இல்லை இல்லை, இந்த ஃபயரை எடுத்துரும். ஒரு செடி வச்சுட்டு அடிப்போம், ஃபயர் அட்டாக். ஓகே, அவனுக்கு போவன் பாயிண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சிச்சு. எங்கே போனான்னு அண்ணா நிற்கிறான். ஓகே, வாடா வாடா, அடே தம்பி, எங்கடா நிற்கிற? ஓகே, ஒரு அடி கூட வாங்கிட்டு போயிடு. ஓடிட்டானே, ஏய் நில்லுடா, நின்று துறடா. நிற்க மாட்டான் அண்ணா, மாட்டினான். ஒரே அடி. ஆ, படலையே, சின்ன பட அடி, ஒரு சின்ன அடி வாங்கிட்டு போடா. டே, வாங்குடா, நாக்கெல்லாம் காட்டியான். ஏனு வட்டா பண்ண போல, விட மாட்டான்டா உன்னை. விரட்டி வந்து உன்னை போடலைண்ணா, ஒரு அடிடா, முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின் பண்ணிடலாம். வா, நம்ம ஃபேவரெட் இருக்குது, ஃபயர் ஸ்டைல். அவனை இதுதான் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தான் கொண்டுருவான். நம்ம ஒரு அடி, ஒரே டம். ஓகே, நம்ம ஃபுல் பவர் இப்போ யூஸ் பண்ணலாம். இந்த இதுக்கு ஃபுல் பவர் என்னென்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிச்சு, இட்ஸ் ஓவர். நம்ம தான் வின் பண்ணோம், ஜாய். ஓகே, அடுத்த மேட்ச். இது ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்குது அப்போனண்ட்டில். இட்ஸ் ஓகே, நம்ம எதோ இருந்தாலும் அடித்து தூக்கலாம். நம்ம எந்த வெப்பன்ஸ் எடுக்கிறோம்? நம்ம இந்த ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃபிஷ்ஷு எடுக்கலாமா? ஓகே, ஃபிஷ்ஷும் ராக்கெட்டும் ஃபஸ்ட்டு வரோம். நம்ம பார்ப்போம், ஃபயர் ஒரு அட்டாக படுமா? அவனும் ராக்கெட் தான் வச்சுருவான், கரெக்டாக பட்டுச்சு. இன்னும் ஒரு ஷாட் பட்டுச்சுனாலும் ஆள் அவுட்டு, படாத போல இருக்குது. நான் வருது, ஐயோ மிஸ் ஆகுதே. ஆ, எங்கடா போனேன்? ஆ, அங்கே அதுவாக போய் வெடிச்சிருக்கு போல். நம்ம 1 பாயிண்ட்டு, நம்ம எதுவுமே பண்ணலை. ஓகே, இந்த வெப்பனை நம்ம போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ராக்கெட் எடுத்துப்போம், ஃபுல் புல்லெட்டில் போவோம். வாங்கிக்கடா, கரெக்டாக வந்து மாட்டதே. யார் பெற்ற பிள்ளையோ, நமக்குன்னு வருதே ஒரு அட்டாக் கூட. ஐயோ மிஸ் ஆகுதே. இதாண்டா ஃபிஷ் ஃபைட்டு, மீன் எடுத்தே ஒரு கறக்கு கறக்கும்டா. ஓகே, 2 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் வின் பண்ணிடலாம். ஓகே, வெப்பன்லாம் சூப்பராக தான் இருக்குது, அதனால இது எடுத்துப்போம். இது வந்து கரெக்டாக ஒரு வாட்டர் பைப் மாதிரி செட் பண்ணி விடுவோம், அதை வந்து அட்டாக் பண்ணும், அது சூப்பராக இருக்கும். நம்ம இதை தாண்டி நம்மக்கிட்ட வரமாட்டா.
இதை தாண்டி தொடரா பாப்பு என்ன, வாடா வா. இப்போ நான் அவன் கட்டுவேனே, வாடா வாடா டே கிட்ட வாடா, இங்கே வந்து பாடா அண்ணா, அதுவளே அடிச்சு எழுத போட்டுரும். இப்போ நம்ம ஒரு பூரா அட்டாக் பண்ணாலே போதும், இல்லை இல்லை அதிலே நம்ம வின் பண்ணிட்டோம், நம்ம டிஃபென்ஸ் அப்படி இருந்து ஓகே இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே அடுத்த மேட்ச் போகலாம், இதுதான் ஃபைனல் மேட்ச், சோலோடா இறங்கிட்டோம். அதே மாதிரி போன மேட்ச்சில் உள்ள அதே வெப்பன்ஸ் தான் இருக்குது, பட் இது ஓகே தான். ஒரு இதுவும் நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம், ஒரு ராக்கெட்டும் எடுத்துக்கிறோம். வாடா வாடா, ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச்சர் அட்டாக், ஒன்று பட்டுடுச்சு, இன்னொன்று பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அவன் போட்டான் பாருங்கள் சார், புகையை போட்டு விட்டான், ஒன்றுமே தெரியலையே ஆண்டவா. ஓகே நம்ம என்ன போடுறதுக்கு, அவனே செத்துட்டான், எப்பட்றா. இட்ஸ் ஓகே நம்ம ராக்கெட் எடுத்துட்டோம், அதே வெப்பன் தான் ராக்கெட் அட்டாக், கரெக்டாக பட்டுட்டு ஆனால் நம்ம அழகாக நீங்கிட்டோம். அது ஸ்லோ மோஷனில் வருது, பாவப்பட்டவ இன்னும் ஒரு அட்டாக் பண்ணால் முடிஞ்சிடும். இப்போ அண்ணா வந்துட்டோம், வாடா வாடாடே எங்கடா ஓடுற, வாங்கிக்கடா. ஓகே முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துனா நம்ம வின் பண்ணிடலாம். என்ன ஓகே நம்ம பிடிச்ச ஐட்டம் இருக்குது, ரெண்டு வெப்பன்ஸை மாற்றுவோமா, இந்த பாம்பை எடுத்துகிட்டு போவோம். ஓகே இது பாம்பு, அழகாக பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பாம்பு பேக் சிக் டிக் டிக் டிக், அங்கங்கே பாம்பு ஃபிக்ஸ் பண்ணோம், கிட்ட வந்து வெட்டிக்கும் அவனே நாக் அவுட் ஆகிட்டான். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.